வெல்கம் டு விஸ்டம் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பார்க்க போறோம்னா, நம்ம விஸ்டம் அகாடமியில இருந்தா மார்க் டெஸ்ட் ஒன்னோட, அதாவது இட்டியன் யூனிவர்சிட்டியோட எஸ்ஐக்கான மார்க் டெஸ்ட் ஒன்னோட பாலிட்டி கொஸ்டின் பேப்பரோட டிஸ்கஷன் தான் பார்க்க போறோம். சோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் என்ன, அது கேட்டிருக்காங்க. சோ அதுக்கான விடையை பாத்தீங்கன்னா சி ஆப்ஷன். ஓகே, சோ நவம்பர் 26, 1949 தான் அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். சோ எப்ப நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 26, 1950. சோ இதற்கான காரணம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. சோ ஏன்னா ஜனவரி 26 தான் பூரண சுயராஜ்ய தினம் சொல்லுவாங்க, பூரண ஸ்வராஜ் டே. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா ஜனவரி 26 நடைமுறைப்படுத்திருப்பாங்க. சோ அந்த காரணத்தினாலதான் ஜனவரி 26 பாத்தீங்கன்னா ரிபப்ளிக் டேவாகவும், அதுவே நவம்பர் 26 பாத்தீங்கன்னா அரசமைப்பு தினமா கொண்டாடிட்டு இருக்கும், அதாவது கான்ஸ்டிடியூஷன் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ அப்போ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சி ஆப்ஷன். சோ அடுத்த க்வெஸ்சன் பார்த்தோம்னா, ஸோ எந்த நிறுவனம் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலனாக கருதப்படுகிறது? ஸோ அதாவது விச் ஏஜென்சிஸ் கால்ட் அஸ் த கார்டியன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் யாருன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் கேட்டாலும் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தான். கான்ஸ்டியூஷனோட அதாவது அரசமைப்போட பாதுகாவலன் யாருன்னு கேட்டாலும் உச்சநீதிமன்றம் தான். ஸோ இந்த அடிப்படை உரிமைகளை இவங்க எதை வச்சு மீட்டு தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Article 32. ஓகே, ஸோ Article 32 வச்சு தான் அடிப்படை உரிமைகளை இவங்க மீட்டு தருவாங்க. இதன்படி தான் நீதிப்பேரணிகள் வழங்கப்படும் இல்லையா. ஸோ Article 32 படி 5 வகையான நீதிப்பேரணிகள் வழங்கப்படும். ஸோ அதை வச்சு தான் அடிப்படை உரிமைகளை மீட்டு தருவாங்க. ஸோ இதனால தான் அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பார்னா, அடிப்படை ஐ மீன் Article 32 என்ன சொல்லியிருப்பாரு, இதயம் மற்றும் ஆன்மா போன்றது, அரசமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா போன்றதுன்னு சொல்லிட்டு Article 32 அம்பேத்கர் அவர்கள் கோட் பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்த்தோம்னா, ஓகே, ஸோ ஒரு மசோதாவை பண மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என அங்கீகரிக்கும் அதிகாரம் உடையவர் யார்? ஸோ இது எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும், சபாநாயகர் தான். ஓகே, ஸோ பண மசோதான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பண மசோதா ஆர்டிகல் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ Article 110. ஸோ இதுதான் பண மசோதான்னு சொல்லுவாங்க. ஸோ பண மசோதா நீங்கள் உள்ள தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடியே குடியரசுத் தலைவரோட முன் அனுமதி வாங்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் குடியரசுத் தலைவர். பட் அந்த மசோதாவை ஒரு சாதாரண மசோதாவா இல்லை பண மசோதான்னு சொல்லிட்டு யார் அங்கீகரிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹவுஸில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் தான், சென்ட்ரலையும் சரி ஸ்டேட்லையும் சரி அந்த ஸ்பீக்கர் தான் ரெக்கக்னைஸ் பண்ணுவார். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சபாநாயகர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, இந்திய வெளியுறவு கொள்கையானது பல்வேறு கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டது, அவைகளில் ஒன்று. ஸோ இது பார்த்தீங்கன்னா புக் பேக் க்வெஸ்சனில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து பி, பஞ்சசீல கொள்கை. ஸோ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில போடப்பட்டது பஞ்சசீல கொள்கை தான் அடிப்படை கோட்பாடுகள் இதுவுமே ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாம்பே, பஞ்சசீல கொள்கை. ஸோ அடுத்ததா ரொம்ப பேசிக்கான க்வெஸ்சன் தான், சார்க் வந்துட்டு எத்தனை உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 8 உறுப்பு நாடுகள் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஷார்ட் கட் தெரியும் இல்லையா. ஸோ MBBS ஸ்பெயின் சொல்லுவாங்க. ஸோ அந்த 8 நாடுகள் ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ இதில் கடைசியாக சேர்ந்த நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்கானிஸ்தான். ஓகே, ஸோ சார்க் அமைப்பில் கடைசியாக சேர்ந்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, எந்த சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசமைப்பில் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன். ஸோ எந்த சட்ட திருத்தத்தில் ஃபண்டமெண்டல் டியூட்டி சேர்த்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42nd Amendment Act 1976. ஓகே, ஸோ இந்த வருஷம் தான் அடிப்படை கடமைகள்னு சொல்லிட்டு Part 4A ஒரு புதுசாக ஒரு பகுதி ஒன்று உருவாக்கிட்டு, ஸோ அதில் Article 51A அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படை கடமைகள் சேர்த்திருப்பாங்க. இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 11 கடமைகள் இருக்குது, பட் கொண்டு வரந்த டைமில் 10 கடமைகள் தான் இருந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ கரண்ட்டில் 11 கடமைகள் இருக்கும். ஓகே, இதுக்காக அமைக்கப்பட்ட குழுவோட பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி. ஓகே, ஸோ அடிப்படை கடமைகளுக்காக அமைக்கப்பட்ட குழு எதுன்னு கேட்டாங்கன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி. ஸோ இதுவுமே 1976 தான் அமைச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இல்லை 44 சட்டத்திருத்தத்தை பற்றி பார்த்தீங்கன்னா சொத்துரிமை இருந்துச்சு இல்லையா, அடிப்படை உரிமைகளில் சொத்துரிமை இருந்துச்சு இல்லையா, அது நீக்கப்பட்டது எப்போன்னு கேட்டாங்க 44 சட்டத்திருத்தம் 1978 நீக்கப்பட்டிருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1வது சட்டத்திருத்தத்தை பற்றி நம்ம எதை பேசிக்காக சொல்லலாம்னா 9வது அட்டவணை சேர்க்கப்பட்டது. ஓகே, 9th Schedule 1st Amendment படி தான் சேர்த்திருப்பாங்க. அந்த மாதிரி 7வது சட்டத்திருத்தத்தை படி நம்ம பார்த்தோம்னா மாநில மறுசீரமைப்பு சட்டம் அதன்படி தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆளுநர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் நிர்வகிக்கலாம்னு சொல்கிற ஆர்டிகல் சட்டத்திருத்தம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 7வது சட்டத்திருத்தம் 1956 தான். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேலா க்வெஸ்சன். ஸோ இந்தியாவில் முதல் முறையாக 1951 பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது, அது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஏன்னா நமக்கு எல்லாருமே தெரியும் 1951 முதல் முறையாக எங்கே மாநில நெருக்கடியிலே கொண்டு வந்திருந்தாங்கன்னா பஞ்சாப் மாநிலம் தான். ஓகே, இதற்கான விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Article 356. ஓகே, மாநில நெருக்கடி நிலை, அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சின்னு சொல்லுவாங்க. இதை யார்
இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா குடியரசு தலைவர் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் மாநிலத்தில். ஓகே, மாநில சட்டமன்றம் கலைக்கப்பட்டு டைரக்டா பிரசிடென்ட் உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 1951 பஞ்சாப்ல கொண்டு வந்தாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் பாத்தீங்கன்னா எந்த மாநிலங்கள்ல அதிக முறை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா மற்றும் பஞ்சாப்ல தான் அதிக முறை, அதாவது 9 முறை கொண்டு வந்திருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ அப்போ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சி 1 and 2 ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே, சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தோம்னா, ஸோ இதுவுமே மேற்கூறிய கூற்றுகளுள் சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்திய நாடாளுமன்றம் 3 பகுதிகளை கொண்டது. ஸோ இது கரெக்ட் தான், ஏன்னா 3 பகுதிகள் என்னென்ன, லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட், இந்த 3 பேருமே சேர்ந்தது தான் பிரசிடென்ட். பிரசிடென்ட் என்ன தான் ஹவுஸில் இல்லைன்னா கூட அவரும் ஒரு இன்டெகிரேட்டட் பார்ட் தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ 3 பகுதிகளை கொண்டது. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அவைகள் மாநிலங்களவை, மேலவை மற்றும் குடியரசுத் தலைவர்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையும் மேலவையும் ஒன்று தான், ஏன்னா மாநிலங்களவையாக மேலவைன்னு சொல்லலாம், ராஜ்யசபான்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்னா கீழவைன்னு வரணும். ஓகேயா, ஸோ கீழவை அல்லது லோக்சபான்னு கொடுத்தா தான் அது கரெக்ட். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. ஓகேவா, ஸோ அப்போ ஆப்ஷன் 1 மட்டும் சரி. ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்த்தோம்னா, ஸோ மேட்ச் த ஃபாலோயிங். ஓகே, ஸோ கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர். ஸோ பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்போ கூட தெரியும், ஆண்டோட முதல் கூட்டத்தொடர் கேட்டீங்கன்னா பட்ஜெட் தான், பிப்ரவரியிலேருந்து மே வரைக்கும் இருக்கும். ஸோ அடுத்து மழைக்கால கூட்டத்தொடர். மழைக்கால கூட்டத்தொடர் பார்த்தீங்கன்னா July to September வரை. ஸோ இப்போ கரெக்டாக மழைக்கால கூட்டத்தொடர் தான் போயிட்டு இருக்கும், ஜூலைலேருந்து செப்டம்பர் வரை இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குளிர்கால கூட்டத்தொடர் எப்போ இருக்கும்னா November to December. ஸோ அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1, 3, 2. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ இதில் வேறு எப்படிலாம் க்வெஸ்சன் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கூட்டத்தொடர் வந்து மிகவும் நீளமான கூட்டத்தொடர்ன்னு கேட்டாங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர் தான், கிட்டத்தட்ட 4 மாதம் நடக்கும். ஸோ மிகவும் குறுகிய கால கூட்டத்தொடர்னு கேட்டாங்கன்னா குளிர்கால கூட்டத்தொடர், 2.5 மாதம் தான் இருக்கும். ஓகே, அடுத்து என்ன கேட்கலாம், ஒரு கூட்டத்தொடருக்கும் இன்னொரு கூட்டத்தொடருக்கும் அதிகபட்ச கால இடைவெளி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் தான். ஓகே, 6 மந்த்ஸ் கேப்புள்ள அடுத்த கூட்டத்தொடர் கூட்டியாகணும். ஸோ அந்த மாதிரி வேறு என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டத்தொடரை யார் அரேஞ்ச் பண்ணுவா, யார் கூட்டுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் கூப்பிடுவார். ஓகே, குடியரசுத் தலைவர். ஓகே, ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாம்பே. ஸோ அடுத்து ஓகே, ஸோ பின்வருவனற்றுள் சரியானவற்றை தேர்வு செய்க. ஸோ மொத்தம் ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ முதலமைச்சரின் பதவிக்காலம் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று அல்ல, அதாவது சிஎம்க்கு டேர்மை பற்றி சொல்லவே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஷன் கரெக்ட் தான், ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் சிஎம்க்கோ இல்லை பிஎம்க்கோ டேர்ம் கிடையாது. ஸோ நம்ம எல்லாருமே நினச்சிருப்போம் 5 வருஷம்னு சொல்லிட்டு, பட் இவங்களுக்கு அதை பற்றி குறிப்பிடவே இல்லை அரசியல் அமைப்பில். இவங்க எப்படின்னா, இவங்களுக்கு எத்தனை நாள் வரைக்கும் மெஜாரிட்டி இருக்கோ அது வரைக்கும் இவங்க பதவியில் நீட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ டேர்ம் குறிப்பிடப்படவில்லை. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். ஸோ அடுத்து சட்ட மேலவை விதான் பரிஷத் எனவும் அழைக்கப்படும். ஸோ இதுவுமே சரிதான், ஏன்னா சட்ட மேலவையை விதான் பரிஷத்துனும் சட்ட கீழவையை விதான் சபான்னு சொல்லலாம். அங்கே எப்படி லோக்சபா ராஜ்யசபான்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இங்கே வந்து சமஸ்கிருத வார்த்தையில் சட்ட மேலவையை விதான் பரிஷத்துன்னு சொல்லுவாங்க, சட்ட கீழவையை விதான் சபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ 1 and 2 கரெக்ட். அடுத்து 3rd பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் என்பவர் மாநிலத்தின் அரசின் தலைவர் ஆவார். ஸோ இது தப்பு, மாநிலத்தின் அரசாங்கத்தின் தலைவர் தான் முதலமைச்சர் வருவார், அரசின் தலைவர் யார் வருவார்னா ஆளுநர் வரணும். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. ஸோ அடுத்து 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக ஆளுநர் ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்க முடியாது. ஸோ இதுவுமே தப்பு தான், ஏன்னா குடியரசுத் தலைவர் என்ன, சாரி ஆளுநர் என்ன பண்ணலாம்னா, அவருக்கு அனுப்பக்கூடிய மசோதாக்களை ஒன்றும் ஒப்புதல் அளிக்கலாம், இல்லை திருப்பி அனுப்பலாம், இல்லைனா ரிஜெக்ட் பண்ணலாம், இல்லைனா 4th ஆப்ஷன் என்ன பண்ணலாம்னா குடியரசுத் தலைவரின் பார்வைக்கும் அனுப்பி வைக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நீட் மசோதா. ஓகே, ஸோ அப்போ குடியரசுத் தலைவர் பார்வைக்கும் அவர் அனுப்பி வைக்கலாம். ஸோ அப்போ இந்த ஆப்ஷனுமே தப்பு தான். ஸோ அப்போ ஆப்ஷன் 1, 2 மட்டும் சரி. ஸோ அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ இது மட்டும்தான் சரி. ஓகே, ஸோ அடுத்த கண்டினியூஷனில் அப்படியே நம்ம எக்கனாமிக்ஸும் ஒரு சில க்வெஸ்சன்ஸ் பார்த்துடலாம். ஸோ எக்கனாமிக்ஸ் பார்த்தா ஃபஸ்ட் க்வெஸ்சன், டேஷ் என்பவரால் ஜிடிபியின் நவீன கருத்து முதன் முதலில் உருவாக்கப்பட்டது. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, சைமன் குஸ்னட் அவர்கள் தான் ஜிடிபியோட, அதாவது மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் ஜிடிபி வந்து இவரால் தான் டெவலப் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இல்லை ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஆடம் ஸ்மித்தை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, இவர் தான் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவோம் ஆடம் ஸ்மித்தை. ஓகே, ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, மிக்சடு எக்கனாமி, அதாவது கலப்பு பொருளாதாரத்தின், சாரி கலப்பு பொருளாதார நன்மைகளின் கலவை என்பது. ஸோ மிக்சடு எக்கனாமி வந்து மிக்சர் ஆஃப் என்னென்னலாம் கலந்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா பின்பற்றது கலப்பு பொருளாதாரம் தான். ஓகே, அதாவது கேபிட்டலிசமும் சோசியலிசமும் ரெண்டும் கலந்தது தான் மிக்சடு எக்கனாமிஸ், அதாவது ப்ரைவேட் செக்டரும். ஸோ அதாவது ப்ரைவேட் செக்டாரும் பப்ளிக் செக்டாரும் சேர்ந்து இயங்குறது தான் மிக்சடு எக்கனாமி. ஸோ அப்போ இந்தியா பின்பற்றது மிக்சடு எக்கனாமி தான். ஸோ அப்போ இதன்படி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பி, அதாவது கேபிட்டலிசம் சோசியலிசம் கலந்துருக்கிறது தான் கலப்பு பொருளாதாரத்தோட நன்மைகள் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்த்தோம்னா,
தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் சோ எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படினு பார்த்தீனா 2013 ல தான் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க சோ ஆப்ஷன் பார்த்தீனா பாம்பே சோ அடுத்ததா பின்வரும் நற்சொல் மறைமுக வரி எது ஓகே அதாவது இன்டைரக்ட் டாக்ஸ் எது அப்படினு கேட்டிருக்காங்க சோ இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் சோ இப்ப நம்ம டைரக்ட் டாக்ஸ் ஞாபகம் வச்சோம்னா வி pro.co.in அப்படி சொல்வாங்க ஷார்ட்கட்க்கு அதாவது வெல்த் டாக்ஸ் ப்ரொபஷனல் டாக்ஸ் கார்ப்பரேஷன் டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் சோ இதெல்லாம்மே பார்த்தா டைரக்ட் டாக்ஸஸ் னு சொல்வாங்க சோ அப்ப இதன்படி பார்த்தனா இன்கம் டாக்ஸ் சோ இது வந்து டைரக்ட் டாக்ஸ் அடுத்து வெல்த் டாக்ஸ் டைரக்ட் டாக்ஸ் கார்ப்பரேஷன் டாக்ஸ் டைரக்ட் டாக்ஸ் அப்ப எது வந்து மறைமுக வரினா ஜிஎஸ்டி தான் அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் சோ இதுதான் வந்து மறைமுக வரி சோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பேசிக்கான क्वेश्चन தான் ஓகே சோ இதோட மோட்டோ இல்ல டாக் லைன் சொல்வாங்க இல்லையா ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டாக்ஸ் அப்படி சொல்வாங்க அதாவது ஒரே நாடு ஒரே சந்தை ஒரே வரி அப்படிங்கற மாதிரி சொல்வாங்க ஓகே சோ ஆப்ஷன் வந்து சி வரும் ஓகே சோ நெக்ஸ்ட் क्वेश्चन which is called as manchester of south india அதாவது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது எது அப்படினு பார்த்தினா எல்லாருக்கும் தெரிஞ்சதா கோயம்புத்தூர் ஓகே சோ இதுதான் வந்து பார்த்தினா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் னு சொல்வாங்க அதுவே இந்தியாவின் மான்செஸ்டர் பார்த்தினா நம்ம ஸ்கூல் புக் படி பார்த்தினா மும்பை இருக்கும் பட் கரண்ட்ல பார்த்தினா இந்தியாவின் மான்செஸ்டர் வந்து அகமதாபாத் தான் ஓகே சோ இதுவுமே கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சோ அடுத்ததா ஒரு ஜி கே கொஷின் ரிஷி சுனக் என்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம் நமக்கு மாடல் கொஷின் பார்த்துருப்போம் இல்லையா யூஎஸ்இன் துணை ஜனாதிபதியை பத்தி கேட்டிருப்பாங்க அதாவது கமலா ஹாரிஸை பத்தி ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க அதை அடிப்படையில் இந்த கொஷின் எடுத்திருக்கும் ஸோ அப்போ ரிஷி சுனக் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தின் பிரதமராக இருக்கக்கூடியவர் தான் ரிஷி சுனக் அதாவது இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் இப்போ யூகேவோட பிரதமராக இருக்கார் அதாவது பிரிட்டிஷோட பிரதமராக இருக்கார் ஓகேவா ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம் ஆஃப் யூபிஐ ஸோ யூபிஐயோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் ஸோ ஆப்ஷன் பி ஸோ அடுத்து ஓகே ஸோ வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ஸ்டாச்சு அதாவது உலகின் மிக உயரமான சிலை என்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தான் இருக்குது ஒற்றுமை சிலை அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டாச்சு இருக்கு இல்லையா ஸோ அதுதான் வேர்ல்டு டாலஸ்ட் ஸ்டாச்சுவாக இருக்குது ஓகே ஸோ அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி ஸோ இது எங்கே இருக்குன்னா யூஎஸில் இருக்கும் ஓகே அடுத்து ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி ஸோ ராமானுஜர் சிலை அடுத்து ஸ்டாச்சு ஆஃப் பிலீஃப் ஸோ இதெல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடியது தான் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸோ இந்தியாவின் புதிய பாராளுமன்றத்தின் சிற்பி யார் அதாவது புதிய பாராளுமன்றம் வடிவமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிமல் பட்டேல் ஓகே ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தப்போ பார்த்துருப்போம் ஸோ என்னென்னா லோக்சபாவுக்கு ஒரு தீமும் ராஜ்யசபாவுக்கு ஒரு தீமும் கொடுத்துருவாங்க அதாவது லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா மயில் ராஜ்யசபாவுக்கு தாமரை இது வந்து தீமா வடிவமைச்சிருப்பாங்க ஓகே ஸோ அப்போ ஆர்கிடெக்டர்னா பிமல் பட்டேல் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த்ரெட் செயலி ஸோ த்ரெட்ஸ் ஆப் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டான த்ரெட்ஸ் ஆப்னா என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் சோஷியல் மீடியா ஆப் அதாவது ட்விட்டருக்கு ஆப்போசிட்டாக கொண்டு வந்தது தான் இந்த த்ரெட் செயலி ஓகே ஸோ மெட்டா நிறுவனத்தால் கொண்டு வரப்பட்டிருக்கோம் சோஷியல் மீடியா ஆப் இது ஓகே